முதல் மொழி அமைப்பின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நூல் திறனாய்வு கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் நூலாசிரியர் ஹரிகரசூதன் அவர்களே, இந்த நூலை பற்றி திறனாய்வுரை ஆற்ற இருக்கும் எழுத்தாளர் திரு ஆலி செந்தில்நாதன் அவர்களே, திருமதி ரெஜினா சந்திரா அவர்களே, நூலை அறிமுகப்படுத்த இருக்கும் முதல் மொழியின் செயற்குழு உறுப்பினர் ராஜேந்திரன் அவர்களே, வரவேற்பு உரையாற்றி சென்றிருக்கும் திரு கதிரவன் அவர்களே, நன்றி உரையாற்ற இருக்கும் ஸ்டாலின் அவர்களே, முதல் மொழியின் மூத்த நிர்வாகிகளே, உறுப்பினர்களே, குழுமியிருக்கும் அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். இந்த தொழிற்புரட்சி வளர்ச்சியின் இன்றைய பிரம்மாண்டமாக கருதப்படும் ஏஐ என்கிற இந்த தொழில்நுட்ப பற்றிய இந்த ஏஐ எனும் ஏழாம் அறிவு நூலை சில நாட்களுக்கு முன்பு நான் படிக்க ஆரம்பித்தேன் ஒரு பயணத்தை. இந்த நூல் ஒரு தொழில்நுட்ப நூல், ஒரு அறிவியல் சார்ந்த நூல் என்பதால் இது படிப்பதற்கு இலகுவாக இருக்குமா என்ற ஒரு ஐயத்தின் அடிப்படையில் நான் அந்த பயணத்தின் போது இது தொடர்ந்து படிக்க முடியாத சூழ்நிலையில் மற்றொரு நூலையும் கையில் எடுத்து சென்றது. ஆனால் அந்த மற்றொரு நூலை பிரிப்பதற்கான சந்தர்ப்பத்தை இந்த நூல் கொடுக்கவில்லை. ஒரு துப்பறியும் நாவல் போல, ஒரு வரலாற்று புதினத்தை போல, ஒரு விறுவிறுப்பான நடையில் அமைந்த நூல். நான் பயணத்திற்கு பிறகு கூட, பயணம் முடிந்த பிறகு கூட, இல்லத்திற்கு சென்ற பிறகு சில பணிகளை ஒதுக்கி வைத்துவிட்டு அன்றே அந்த நூலை படித்து முடிக்கிற அளவுக்கு இந்த நூல் ஒரு விறுவிறுப்பான நடையில் எழுதப்பட்ட ஒரு சிறப்பான தொழில்நுட்ப சார்ந்த ஒரு சிறப்பான ஒரு நூலாக இருக்கிறது. இரண்டாம் உலகப் போரின் வரலாற்று நிகழ்வுகளோடு இந்த தொழில்நுட்பம் பற்றிய தோற்றத்தையும் அதன் பரிணாம வளர்ச்சியையும் இணைத்து ஒரு விறுவிறுப்பான நடையோடு இந்த நூல் அமைந்திருக்கின்றது ஒரு காரணம். இந்த தொழில்நுட்ப புரட்சி என்ற அதற்கான முதல் விதையை தூவப்பட்டது இந்த இரண்டாம் உலகப் போரில் தான். ஒரு முடிவில் தான் ஒரு ஆரம்பம் என்கிறது போல, இரண்டாம் உலகப் போரின் அழிவில் உருவெடுத்த இந்த தொழில்நுட்பம் புரட்சி இப்படி வியக்கத்தக்க வகையிலே ஒரு ஏஐயாக இந்த உலகத்தை புரட்டி போடும் அளவுக்கு மாறி அந்த தோற்றத்தையும் அதன் பரிணாம வளர்ச்சியையும் இந்த நூலிலே அழகாக கையாண்டிருக்கிறார் நூலாசிரியர். ஒரு போரில் ஆயுதங்களை விட வலிமை வாய்ந்தது தகவல்கள் தான் என்பதை இந்த நூலை படிப்பதன் மூலம் அறிய முடிகின்றது. இப்பொழுது உள்ள இண்டஸ்ட்ரி 4 தொழில்நுட்பங்களான இயந்திர கற்றல், ஆள் கற்றல், பெருந்தகவல்கள் போன்ற தொழில்நுட்பங்களை இந்த நூலிலே எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே எளிமையாக, அனைவரும் புரிந்து கொண்டவருடைய வகையிலே இதிலே அந்த ஓட்டத்தை நூலாசிரியர் தந்திருக்கின்றார். அந்த ஓட்டத்தோடு பல சுவையான நிகழ்ச்சிகளை, நாம் இதுவரை அறிந்திராத செய்திகளை எல்லாம் அதோடு கலந்து அந்த ஓட்டத்திலே வருவதால், நாம் எடுத்த அந்த நூலை, பிரித்த நூலை வைக்க மனமில்லாத வகையிலே அந்த நூலை முடிக்கக்கூடிய ஒரு உற்சாகத்தை தருகிறது அவருடைய நடை.
சில சுவையான செய்திகளை அந்த தொழில்நுட்ப செய்திகளோடு சேர்ந்து கொடுக்கும் பொழுது அதை படிப்பதற்காக அந்த வாசிப்புக்கான உற்சாகத்தை என்ற நூல் தருகின்றது. குறிப்பாக எடுத்துக்காட்டாக ஆப்பிள் நிறுவனத்தின் பாதி கடித்த அந்த ஆப்பிள் லோகோவை அந்த இரண்டாம் உலக போரின் இந்த தொழில்நுட்ப புரட்சிக்கு வித்திட்ட ஒரு முக்கியமான ஆலன்ட்ரிங் என்பவர் தன்னுடைய அவருடைய தற்கொலையில் அவர் தற்கொலை நடந்த சம்பவத்தில் அந்த ஒரு கடித்த ஆப்பிள் சயனைடு கலந்த ஆப்பிள் பாதி கடித்த ஆப்பிள் அங்கிருந்து கண்டெடுக்கப்பட்டது. அதை அந்த வைத்துதான் ஸ்டீவ் ஜாப்ஸ் தன்னுடைய ஆப்பிள் நிறுவனத்துக்கு இந்த லோகோவை கொண்டு வந்தார் என்ற செய்தியை கூட அதில் அறிய முடிகின்றது. இப்படி பல அறியாத செய்திகளை, சுவையான செய்திகளை எல்லாம் இந்த நூலிலே பல இடங்களிலே கொட்டி கிடக்கின்றன. இப்படி பல செய்திகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம், இந்த நூலை பற்றிய தகவல்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் அதை எழுத்தாளர் திரு ஆலி செந்தில்நாதன் அவர்களும் திருமதி ரஜினா சந்திரா அவர்களும் அவர்கள் மூலமாக அறிவதுதான் சாலச்சிறந்தது என்பதால் இந்த நூலை பற்றிய தகவல்களை இதோடு நிறுத்திக்கொண்டு இங்கு பல புதிய உறுப்பினர் பல தோழர்கள் இங்கு இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கிறார்கள். அவர்கள் பயன்படும் வகையிலே முதல் மொழியின் முன்னெடுப்புகளை சில செய்திகளை சொல்லி விடைபெறலாம் என்று நினைக்கின்றேன். இந்த முதல் மொழி அமைப்பு என்பது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் பழைய மாணவர்களில் தமிழார்வமிக்க சில மாணவர்களால் அறங்காவலர்களாக அவர்களை கொண்டு இந்த அமைப்பு நிறுவப்பட்டு இன்று அது ஒரு அண்ணாமலை என்ற வட்டத்துக்குள்ளேயே இல்லாமல் பல தமிழார்வர்களையும் இணைத்து கொண்டு இது இன்று பரவி விரிந்து வளர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த முதல் மொழியின் நோக்கம் என்னவென்றால் இன்று நாட்டிலே தமிழுக்காக ஆயிரக்கணக்கான இயக்கங்கள் அமைப்புகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றன. அப்படி இருந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே நமது முதல் மொழி அமைப்பு ஒரு தனித்துவத்தை கொண்டு இது ஒரு அறிவிய தமிழ் வளர்க்கும் ஒரு பணியை முதன்மை நோக்கமாக கொண்டும் தமிழ் ஆளுமைகளை வளர்த்தெடுப்பதை ஒரு பெரிய நோக்கமாக கொண்டும் செயல்பட்டு வருகின்றது. இந்த அறிவியல் தமிழை வளர்ப்பதற்காக அதில் ஒரு பகுதியாகத்தான் இந்த மாதந்தோறும் அறிவியல் நூல்களை கண்டெடுத்து அதை அறிமுகம் செய்து திறனாய்வு செய்து வழக்கமாக மாதந்தோறும் இந்த நிகழ்ச்சியை நடத்தி வருகின்றோம். அதுபோல அறிவியல் கட்டுரைகளை செய்திகளை உள்ளடக்கி ஒரு மாத மின்னிதழ் மாதந்தோறும் முதல் மொழியின் சார்பாக வெளியிடப்படுகிறது. இது வளமையாக இந்த நிகழ்ச்சிகள் நடந்து வந்தாலும் வருடத்திலே பெரிய நிகழ்வுகளாக குறிப்பாக வரப்போகிற 2025 அறிவியலை முன்னிறுத்தி ஒரு குறும்பட போட்டியும் புகைப்பட போட்டியும் ஹைக்கு கவிதைகளை முன்னிறுத்தி ஒரு பெரும் நிகழ்வும் வரப்போற நாட்களிலே நடக்க இருக்கின்றது. இப்படி பல முன்னெடுப்புகளை எடுத்து அறிவியல் தமிழை வளர்த்து ஆளுமைகளை வளர்த்தெடுக்கும் பணியில் தொடர்ந்து நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இங்கு புதிதாக வந்திருக்கும் நண்பர்கள் தோழர்கள் இந்த முதல் மொழியிலே இணைத்து கொண்டு உங்களுக்கு தெரிந்த தமிழர்களை இந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் கொண்டு வந்து மாதந்தோறும் வரும் மின்னிதழ்களில் உங்கள் ஒவ்வொருவரும் ஒரு அறிவியல் துறை சார்ந்த துறையில் இருப்பீர்கள். உங்கள் துறையில் அறிவியல் கட்டுரைகளை அறிவியல் செய்திகளை எல்லாம் எங்களுக்கு அனுப்பி அந்த மின்னிதழ்களிலே நீங்கள் பங்காற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் நல்லாதனுடன் இந்த ஒரு முழு அறிவியல் இயக்கமாக தமிழ் இயக்கமாக இது வளர வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.